புதுக்கோட்டை அசோக் நகர் பகுதியில் பதற்றம் ஏன்? தேர்தல் வாக்குச்சாவடியில் அதிகாரிகள் குவிந்தனர். புதுக்கோட்டை நகராட்சி உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. புதுக்கோட்டை நகருக்குள் உள்ள 42 வார்டுகளில் அசோக் நகர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில்தான் மாலை நேரம் ஆகியும் பதற்றம் குறையாக இருந்தது. இந்த பதற்றத்திற்கான காரணத்தை சற்று முன்பே சென்று ஆய்வு செய்ய வேண்டும். அசோக் நகர் பகுதி அடங்கியிருந்தது 41வது வார்டாகும். அந்த பகுதியின் கவுன்சிலராக கடந்த முறை இருந்தவர் KRG பாண்டியன் ஆவார். அவர் அப்போது போட்டியிட்ட போது சுமார் 9000 வாக்காளர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்போதும் இருக்கிறார்கள் என்ற போதிலும் வார்டுகள் பிரிக்கப்பட்டு பல கூறுகளாகிவிட்டன. எந்த குடும்பம் எந்த வார்டில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவே மாதக்கணக்கில் ஆகிவிட்டது. ஆனாலும் ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டார்கள் தேர்தலில் ஆர்வமுள்ளவர்கள். ஆனால் வாக்காளர்களை பொறுத்த மட்டிலும் ஒரே மனநிலைதான். அந்த நேரத்திற்கு பார்த்து கொள்ளலாம். நமக்கு எந்த வார்டில் வாக்கு இருக்கிறது என்பதை தேடிப்பிடித்து வேட்பாளர்களே நமது வீட்டுக்கு வந்து விடுவார்கள், நமக்கு என்ன கவலை என்றதொரு மனநிலையில் தான் இருந்து விட்டார்கள் என்றே சொல்லலாம். வார்டுகள் பிரிக்கப்பட்டு தெருக்களையும் வீடுகளையும் குடும்பங்களையும் அக்குவேறு ஆணிவேராக பிரித்து விட்டாலும் எதிர்பார்த்தது மாதிரியே வேட்பாளர்கள் வாக்காளர்களை தேடி வந்து விட்டார்கள். அதில் பிரச்சனை இல்லை என்ற போதிலும் ஏற்கனவே இருந்த வாக்காளர்களில் கொஞ்சம் பேரை ஒதுக்கிவிட்டு சுமார் 7000 வாக்காளர்களுக்கும் அதிகமானோரை அசோக் நகர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளிக்கு வரவழைத்து விட்டனர் அதிகாரிகள். ஒரே வளாகத்தில் பூத்துகள் அமைக்கப்பட்டு விட்டன. இந்த பள்ளி வளாகத்தில் 40, 41, 42 ஆகிய வார்டுகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள், அவர்கள் ஆளும் கட்சி, எதிர்கட்சி, சுயேட்சை வேட்பாளர்களும் அவரது ஆதரவாளர்களும் இந்த வாக்குச்சாவடிக்கு இன்று வந்திருந்து அதிலிருந்து 100 மீட்டர் தூரத்துக்கு முன்பாகவே நின்று வாக்காளரிடம் வாக்கு சேகரித்தது ஒரு புறம். அது வியப்பையும் இன்னொரு புறம் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. வாக்காளர்களுக்கு கூட ஓரளவிற்கு இன்னாருக்குத்தான் வாக்களிக்கப் போகிறோம் என்ற மனநிலையில் வாக்குச்சாவடிக்கு வந்திருப்பார்கள். ஆனால் வேட்பாளர்களுக்கோ தங்களது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் வாக்காளரா, தனக்கு வாக்களிக்க வந்தவரா, அல்லது அடுத்தவருக்கு வாக்களிக்க வந்தவரா என்றால் அவரிடம் எப்படி நாம் வாக்கு சேகரித்து அவரை தன்பக்கம் இழுத்து வாக்களிக்க வைப்பது என்ற குழப்பத்தில் வாக்குச்சாவடிக்கு வந்த அனைவரிடமும் கும்பிடு போட்டும் தன்னையும் தான் சார்ந்திருக்கும் சின்னத்தையும் அறிமுகப்படுத்துவதற்கு படாத பாடுபட்டார்கள். வாக்கு சேகரிப்பவர்களும் வாக்காளர்களும் என 3 வார்டுகளையும் ஒரே இடத்தில் நிறுத்தப்பட்டதால் காலை முதல் மாலையில் வாக்குச்சாவடியின் கதவுகள் சாத்தப்படும் வரை இந்த பகுதியில் திருவிழா போன்று கூட்டம் காணப்பட்டது. அதேபோல் மேற் சொன்ன காரணத்தால் வாக்கு சேகரிப்பவர்களுக்குள் மோதல் ஏதும் வந்துவிடக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டுதான் மாவட்ட கூடுதல் காவல் துணை கண்காணிப்பாளர் கீதா, காவல் துணை கண்காணிப்பாளர் லில்லி கிரேஸ், மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி, கோட்டாட்சியர் அபிநயா, வட்டாட்சியர் கவியரசன் உள்ளிட்ட இரு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் அலுவலர்களும் பணியாளர்களும் இருந்து கண்காணித்து கொண்டிருந்தனர். ஒரு வழியாக பதற்றத்திலிருந்து தப்பியது அசோக் நகர் என்று அதிகாரிகள் நிம்மதி பெருமூச்சு விடும் அளவிற்கு இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. பொதுவாகவே பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்று சொன்னால் முரட்டுத்தனமாக சிலர் நடந்து கொள்வார்கள் என்பதாலும் அதனால் அதை அடக்குவதற்கு போலீசார் தேவைப்படுவார்கள் என்றுதான் சொல்லப்படும். ஆனால் இன்று புதுக்கோட்டை அசோக் நகர் பகுதியில் ஏற்படவிருந்த அந்த பதற்றம் அல்லது பதற்றம் இருந்து கொண்டிருந்தது என்று சொல்லும் அளவிற்கு 3 வார்டுகளை ஒரே வாக்குச்சாவடியில் அடைத்தது ஒன்றுதான் அதிகாரிகள் செய்த பெரும் தவறு என்று குறிப்பிடப்படுகிறது.